நன்றுடையானே தியதே இல்லானே நரைவெல்லேரி ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே வேல்வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ்வரர். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 6/8/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆடி மாதம் 21 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய திதி சஷ்டி. 7:28 வரை பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி சஷ்டி செவ்வாய்க்கிழமை 4/6 முருகப்பெருமானுக்குண்டான விசேஷ பூர்ண நாள் சித்திர நட்சத்திரம். இன்றைக்கி எல்லாமே செவ்வாயுடனுடைய அடிப்படையிலையும் முருகப்பெருமானுக்கு விசேஷமாக வந்திருக்கு. பாருங்கள், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு 6/6, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சஷ்டி, அதே போன்று பார்த்துட்டேன்னா சித்திர நட்சத்திரம், செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம், இப்படி எல்லாமே கூடி வரக்கூடிய நல்ல நாள். அதனால் காலையில் கந்த சஷ்டி ஒரு நாள் 36 கொண்டுன்னு கந்த சஷ்டியில் சொல்கிற மாதிரி 36 தடவை கந்தகுரு கவசத்தையும் கந்த சஷ்டியும் படித்து அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போய் 6 தடவை பிரதட்சிணம் பண்ணி முருகப்பெருமானை வழிபடுறது விசேஷ பலன்களை கொடுக்கும். அப்படி முருகப்பெருமானை வழிபடும் போது நல்ல பயன்களையும் கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தோடு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, பணவரவுகள் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அடையும். சில நேரங்களில் உடல் ரீதியான உபாதைகள், மருத்துவ செலவுகள் அப்பப்போ இருந்துருக்கும். அப்படி செலவுகள் இருந்தாலும் இந்த வியாபாரத்தில் அனுகூல்யங்கள் அப்படிங்கிறது உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அவர்கிட்ட சில விஷயங்களை மனசை விட்டு பேசுறது, தெய்வீக வழிபாடு உங்களுக்கு என்றைக்குமே துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் வீடு சம்பந்தமான காரியங்கள் கச்சிதமாக முடியும். ரொம்ப நாள் வராக்கடன்கள் வந்து தீர்றதுக்கு உண்டான அற்புதமான நாள். மேல் படிப்புக்கு உண்டான விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி கூட அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். மேஷ ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் புது இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாள். இன்றைய தினத்தில் பரிசுகள் நீங்கள் சில பேருக்கும் உங்களுக்கு சில பேரும் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள். நல்ல அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு. கூட்டு தொழில் பண்ணால் வெற்றி அடைய முடியுமான்ற கேள்விகளுக்கு நிச்சயம் அவ ஜாதகத்தை பார்த்துட்டு தான் பலன்கள் சொல்லணும். அப்படி நன்னாக இருந்ததுன்னா தாராளமாக கூட்டு தொழில் பண்ணிக்கலாம். வேலையை விட்டு சட்டுன்னு மாறுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. டக்குன்னு விட்டுவிட்டு நம்ம தொழில் தொடங்கிக்கலான்னு வரப்படாது. ஒன்று பிடிச்சிட்டு தான் இன்னொன்று விடணும். வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி கிடையாது ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியது. இன்றைக்கு தினத்தில் சில காரியங்களில் முடிவெடுப்பில் உட்கார்ந்து இனிமேல் இது பண்ணணும் அது பண்ணணும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் போன்ற பல்வேறு சிந்தனைகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆசானி அம்மன் வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஸ்கூல் காலேஜ் டியூஷன் சென்டர் வச்சுருக்கோம், பியூட்டிஷியனாக இருந்துட்டுருக்கோம், யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கலைத்துறை சினிமா துறையிலிருந்துருக்கிறவங்களுக்கு, ப்ரொடக்ஷன் லைனில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு சில நேரங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள், மற்றவங்ககிட்ட ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் வெற்றி அடையக்கூடியதாக மிதுனராசி என்பர்களுக்கு உண்டு. காரியம் தடங்களாயிடுத்து அப்படின்னு சொன்னால் நல்லது தான். அந்த காரியத்தை திருப்பி மேற்கொண்டு முயற்சி பண்ணால் நல்ல பலன்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் எல்லா காரியத்தையும் நேரம் கழிந்து பண்ணுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. 9 மணிக்கு வர சொன்னால் 9:30 போகிறது, 9:30 போகிறது, 10 மணிக்கு வர்றது, இப்படி
தவிர்த்து போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினம் பொலிட்டிக்கலாக இருந்துருக்கு வாழ்க்கை முன்னேற்றம் பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, மிதுனராசி என்பர்களுக்கு உண்டான வழிபாடு. கடகராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள், நட்புகள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் லாபகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப கவனமாக உடல் ஆரோக்கியத்தில் தேவை. குறிப்பாக மாசமாக இருந்துட்டு இருக்கிறவா, ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் இருந்துட்டு இருக்கிறவா கவனமாக இருந்துட்டு இருக்கும். பெண்கள் கை கால் வலி சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ இருந்துருக்கும், கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. வீடு கட்டின்னு இருக்கவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். இடம் விட்டு இடம் மாற்றங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பேப்பர் சம்பந்தமாக, ஸ்டேஷனரி சம்பந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. மெடிக்கல் ரெப்பாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நினச்ச டார்கெட்டை முடிச்சிட்டுருவல். ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன். இடம் மாறி போய் வேறு ஊர்களில் தொடர்ந்து தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, வெற்றி உண்டு, நினச்ச காரியம் லாபமும் உண்டு. வீடு கட்டுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. தடைப்பட்ட காரியம் திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நண்பர்கள் நண்பர்கள் நம்பி ஏமாந்தது, பணம் கொடுத்தது, இந்த மாதிரி விரயமான விஷயங்கள்லாம் அப்பப்போ யோசிப்பல். குடும்பத்தில் யாரேனும் சட்டுன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் உடனே கவலைப்பட்டு அப்படியே உட்காந்துன்னு இருப்பேன். கொஞ்ச நேரத்தில் அன்பாக பேசினா மாறிடுவேன். கௌரவம் அவசியம். பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, பேர் புகழ் அந்தஸ்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். ஜூஸ் கடை வச்சுன்னு இருக்கிறவா, வெஜிடபிள் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, மளிகை கடை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோ, விவசாயம் பண்ணிட்டு இருக்கோ, அரிசி கடை வச்சுன்னு இருக்கிறவா, வாழ்க்கெல்லாம் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பம்பு சம்பந்தமாக மோட்டர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோ, இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு வெற்றி உண்டு. கடன்கள் தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாட்சி அம்பாள், மோதிர மீனாட்சி அம்பாள் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள், நல்ல முயற்சி எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சில நேரங்கள் கோபத்தை தவிர்த்துக்கிறது அமோகமான பலன்களை கொடுக்கும். கோபத்தினால சில நேரங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம காரியம் கூட தடைகளாக, அதனால தான் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டுன்னு வரனால கோபத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா காரியங்கள்லையும் ஜெயித்து வரக்கூடிய உங்களுக்கு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். தந்தையுடைய வேலையை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவா, பூர்வீக சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பூர்வீக சொத்து எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வித்யா சரஸ்வதி, சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்கள். துளாராசி நேர்களே, சுகமான நாள், நினச்ச காரியங்கள் வெற்றியடையக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரும். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் காத்துருக்கு. சில நேரம் எதிர்பார்த்த பணவரவுகள் வராத இருந்துருக்கும், நல்லது தான். விடாமுயற்சி பண்ணால் நிச்சயம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போகும்பொழுது இரவு நேர பிரயாண அறவையை தவிர்த்துக்கிறது நல்லது. குடும்பத்தோடு செயல்படும்போது, குடும்பத்தோடு எங்கேனும் போகும்போதும் சரி, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு முயற்சித்த பலன்கள் கைகூடும். வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு. கிரானைட் சம்பந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு இன்டர்வியூ காரியங்கள், ஒரு முக்கியமான மனிதர்கிட்ட சொல்லி வச்ச விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெட்டு தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களை, அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாள். ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், ஹெச்ஓடி பிரின்ஸிபல் லெக்சரராக இருந்துருக்குறோம், ப்ரொஃபஸராக இருந்துருக்குறவாளுக்கு வேலை முன்னேற்றமும் இடமாற்றங்களுக்கும் எதிர்பார்த்த வாளுக்கு வெற்றிகரமான செய்திகள் வந்து தீரும். திருமணம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு மருத்துவ ரீதியாக, ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்ட வாளுக்கெல்லாம் மருத்துவ ரீதியாக முயற்சி எடுத்த வாளுக்கு நல்ல பயன்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்தக்கூடிய உபாதைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரிவாளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனம் என்பது தேவை. வேலைக்காரங்கிட்ட
சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களை சொல்லப்படாதுன்னு முடிவெடுத்த விஷயத்தை கொஞ்ச நாள் மறந்திருப்பேன், திருப்பி அதை தொடர்ந்து பண்ணுறது நல்லது. இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி என்பர்கள் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். வியாபார ரீதியான பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களை அனுகூல்யமான நாள், பல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில முயற்சிகள்லாம் எடுப்பில் அதுக்கு நல்ல பயன்கள் இருக்கும். யார்ட்டையும் சொல்லாத சில காரியம் பண்ணால் சக்ஸஸாக நடந்துடுது. எல்லாத்துக்கிட்டையும் சொன்னால் அந்த காரியத்தில் லேட் ஆகுது. அதுலேயும் நிறைய பேர்கிட்ட சொன்னால் அந்த காரியம் நடக்கிறதில்ல. இது அழகாக புரிஞ்சுன்றிருப்பில் இனிமேல் யார்ட்டையும் சொல்லாத காரியத்தை பண்ணணும்னு சொல்லி காரியம் ஜெயித்ததுக்கப்புறம் சொல்லுவேல் நிச்சயம் வெற்றியாகும். பல பேர் அதனால் கோவப்படுவா, சங்கடப்படுவா, சொல்லலையே சொல்லலையே சொல்லலையேன்னு சொல்லி அம்மா அப்பாவை எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம். அது குறிப்பாக திருமண காரியங்கள் அவள் சொன்ன விஷயத்தை பண்ணால் நல்ல பலன்கள் இருக்குது. வீட்டில் இருக்கிறவாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டல்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவல், பேங்க் சம்மந்தமான வேலையெல்லாம் எடுத்து பண்ணுவேல். இன்றைக்கி வீடு சம்மந்தமாக கட்டின்னு இருக்கக்கூடிய இடத்த போய் பார்க்குறது நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கும். உடல் ரீதியான உபாதைகள், தலைவலி இருந்துருக்குறவா, அதே சமயத்தில் கை கால் உபாதை இருந்துருக்கோ, இன்றைக்கி முதல்ல மருத்துவரை போய் சந்தித்து அதுக்குண்டான நிவர்த்திகள்லாம் எடுத்து பண்ணிப்பீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, மகர ராசி என்பர்களே, ரொம்ப பாசமான வாழை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாள். அன்பும் ஆதரவும் கூடி வரதுக்குண்டான நல்ல நாள். சில விஷயங்கள்லாம் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த 2.5 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போ மனசில் நிம்மதிகள் கூடி வரும். சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வாங்கணும் விற்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும், வீட்டில் பேசுவேல். அதே போன்ற புதியதொரு பிஸ்னஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் யோசிப்பல். ஏன் தொழிலில் விரயமாயிட்டே இருக்கேன், இந்த விரயம் எப்படி வந்தது, முந்தி இவர் இருந்தபோது நல்லா இருந்தது, இப்போ இவா வந்ததுக்கப்புறம் சரியில்லை, திருப்பி அவளே வேலைக்கு கூப்பிடுவோம், பழைய ஆட்களே வேலைக்கு கூப்பிட்றது, பழைய இடத்துலையே வேலைக்கு சேர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் மகர ராசி என்பர்களுக்கு நல்ல பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு விஷயத்தில் நீங்கள் நினச்ச காரியம் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல 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 நண்பர்களை சிந்திக்கிறதுக்குண்டான சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த நபர்கள்லாம் சந்திப்பல். பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு, மருத்துவராக இருந்துருக்கவாளுக்கு வெற்றிகள் உண்டு, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டுருக்காளுக்கு முன்னேற்றமும் லாபகரங்களும் கூடி வரும். சில விஷயங்கள்லாம் யதார்த்தமாக பேசுவேல், அந்த யதார்த்தமாக பேசுறது பின்னாடி பெருசாக வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், மனசில் நிம்மதிகள் கூடி வரும். கும்பராசி என்பர்களுக்கு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், சில மனமாற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தோடு எங்கேனும் சென்று கோயில்கள் தரிசனம் பண்ணுறது மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, நல்ல நல்ல செய்திகள்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எண்ணற்ற பல பொறுப்புகளை தலையில் எடுத்து போட்டு ஐயோ கடன்களாகிறது, ஐயோ வேலை இருக்கு, ஐயோ அது இருக்கு இது இருக்குன்னு பல நேரங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். முந்தமே யோசிச்சிருக்கலாம், இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது முன்னாடி யோசிச்சிருக்கலாங்கிற ஒரு எண்ணம் இப்படியே போயின்ட்டுருக்கு. ஏதாவது ஒரு மாற்றம் தேவைன்னு மாற்றத்தை நோக்கி செயல்படுவதில் வெற்றியும் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் அமோகமான பலன்களை கொடுக்கும். முக்கியமான நபர்களை சந்திக்கிறதுக்கும் அவளை பார்த்து ஒரு விஷயத்தை கற்றுட்டு அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கலைத்துறை சினிமா துறையில் இருந்துருக்கிறவளுக்கு முன்னேற்றமும் புதிய வாய்ப்புகள் தேடினவாளுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களே. 12 ராசிகளுக்குண்டானதாகவும் நட்சத்திரத்துக்குண்டானதாகவும் அதே மாதிரி அதற்குண்டான நிறங்களும் எண்களும் பற்றி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு தொழில்களுக்கும் ஒவ்வொரு எண்களில் நம்ம வந்து பேர் வைக்கிறது உண்டு. தொழில்கள் வந்து ஒரு பேர் வைப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்துட்டேன்னா ஒரு கேன்டீன் வச்சுருக்கான், அந்த கேன்டீனில் இருக்கக்கூடிய பேர்கள் பார்த்துட்டேன்னா சில பேருக்கு அந்த பேர் என்ன வைக்கிறது அப்படிங்கிற யோசனை இருக்கும். நியூமராலஜிஸ்ட்டை போய் கேட்பா,
அதில் இன்றைக்கி ஒரு ஆராய்ச்சி தான் நம்ம பார்க்குறோம். ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தொழில்களுக்கு ஏற்றாற்போல் எந்த கிரகங்களோ அந்த கிரகங்களுக்குண்டான எண்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏதேனும் அரசாங்க கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருந்துருக்கோ, எண் ஒன்று, அதாவது சூரியனின் அடிப்படையில் பேர் வைக்கிறது, கூட்டு எண் வந்து ஒன்றாக இருக்க வேண்டும், அப்படி பேர் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கறதா இருக்கும். அதாவது என்டர்பிரைசஸ்ன்னு வச்சிங்கன்னா அந்த என்டர்பிரைசஸோடு சேர்த்து எண்ணணும். அப்படி எண்ணும்பொழுது எண் ஒன்று வந்தால் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு முறை அவருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் செக்அப் பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கடைகள் வைக்கும்பொழுது அது ரீட்டைல் ஷாப் எதுவாக இருந்தாலும் சரி, அவள் எண் இரண்டில் பேர் வைக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். சந்திரனுக்கு உண்டான எண், சந்திரன் வந்து வியாபாரத்துக்கு ரொம்ப அனுகூல்யமான ஒரு கிரகம்னு சொல்லுவாள். ஆக சந்திரனுடைய அடிப்படையில் வரங்காட்டி எண் இரண்டில் பேர் வைக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். பூஜா ஸ்டோர்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது பூஜை கடை எண்ணெய் கடையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுட்டு இருப்பான். அதே மாதிரி சுவாமி பட ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தாஞ்சூர் பெயிண்டிங்கெல்லாம் விற்கிறவா பார்த்துருப்போம். அதாவது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது தங்கம் மட்டும் சொல்கிற நகைக்கடை வச்சுட்டு என் மூணின் அடிப்படையில் பேர் வைக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என் மூணின் அடிப்படையில் பேர் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி ஆஃபீஸ்க்கு பேர் ஒரு கன்சல்டன்சி வச்சுட்டு இருக்கிறவாள்லாம் என் மூணின் அடிப்படையில் பேர் வைக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இது குருவினுடைய ஆதிக்கம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கெமிக்கல் சம்பந்தமாக பெர்ஃப்யூம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த கெமிக்கல் சம்பந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவா, அது மாதிரி மருந்துலேயே மருந்து சம்பந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவா கூட என் நான்கில் பேர் வைக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். இது எதுக்கும் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு செக் பண்ணிட்டு பண்ணிக்கிறது நல்லது. என் நான்கின் அடிப்படையில் ராகுவின் அடிப்படையில் பேர் வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கல்வி சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்குவா, என் ஐந்தின் பேர் வைக்கிறது, காலேஜ் பேர் வைக்கணும், ஸ்கூலுக்கு பேர் வைக்கணும், ஒரு ப்ளே ஸ்கூலுக்கு பேர் வைக்கணும், ஒரு டியூஷன் சென்டருக்கு பேர் வைக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு பேர் வைக்கணும், இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா என் ஐந்தின் அடிப்படையில் பேர் வைக்கிறது. அதே மாதிரி ஃபோட்டோஷாப் எடுத்துகிட்டு இருக்கிறவா, அதாவது ஃபோட்டோஷாப் வச்சுன்னு இருக்கிறவா, அதாவது ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்களே, இவங்கெல்லாம் என் ஐந்தின் அடிப்படையில் பேர் வைக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சினிமா சம்பந்தமான பெயர்கள் வைக்கிறதுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபேன்சி ஷாப்பு, சினிமா சம்மந்தமான நகைக்கடை, அதாவது வெள்ளிக்கடை, டைமண்ட் ஷாப்பு, பிளாட்டினம் ஷாப்பெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களாம் என் ஆறின் அடிப்படையில் பேர் வைக்கிறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். அதேமாதிரி துணி கார்மெண்ட் சம்மந்தமாக துணிக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களும் என்னின் ஆறின் அடிப்படையில் பேர் வைக்கிறது, ஸ்நாக் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களும் என் ஆறின் அடிப்படையில், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிற என் ஆறின் அடிப்படையில் பேர் வைக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க என் ஏழில் பேர் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எனக்கு குரூப் ஆஃப் பிஸ்னஸ் இருந்துருக்கு, ஒரு பத்து பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கை என் ஏழின் அடிப்படையில் பேர் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு அட்வொகேட் ஆஃபீஸாக இருந்துகிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி அசோசியேட் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணுறோம், என் எட்டின் அடிப்படையில் பேர் வைக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். கிரானைட் இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருந்துகிட்டு இருக்கோம், என் எட்டின் அடிப்படையில் பேர் வைக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஹார்ட்வேர் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஹார்ட்வேர் சம்மந்தமாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக மருத்துவமனைக்கு பேர் வைக்கிறோம், மருத்துவ சம்மந்தமாக பேர் வைக்கிறவாள்லாம் என் ஒன்பதில் வைக்கிறோம், அதே மாதிரி என் மூணில் வைக்கிறதும் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது போன்ற ஒவ்வொரு தொழிலுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு எண்கள் அப்படிங்கிறது இருக்குது. நிறையா சினிமா துறையில் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கும் அதே சமயத்தில் நிறையா துறைகள் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கும் நான் நிறையா பேர் வச்சுருக்கேன். இந்த பேர்கள்லாம் இந்த அடிப்படையில் பேர் வைக்கிறது அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த பேர் வந்து எண் கணித ரீதியாக உங்கள் தொழிலுக்கு என்ன பேர் அடிப்படையில் வைக்கும்பொழுது அது வெற்றியை கொடுக்குங்கிற அற்புதமான செய்தியில் ஆன்மீக தகவலில் நம்ம பார்த்தோம். இப்படி ஆன்மீக தகவல், அந்த ஆன்மீக தகவல் வகுப்பாக இது போன்ற நிறைய விஷயங்களை வேதிக் லைஃப் ப்ரோக்ராமாக வரக்கூடிய 11ஆம் தேதி கிருஷ்ணகான சபா டீ நகரில் சாயந்தரம் 5:30 அளவில் அறிமுக வகுப்பாக நடக்கிறது. இதில் கலந்து கொள்வதுக்கு முன்பதிவுங்கிறது ரொம்ப அவசியம். இதில் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த சத்சங்களில் கலந்து கொள்வது உங்களுக்கு பெரிய பயனாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்களை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.